அனைவருக்கும் வணக்கம். இபிஐயின் தமிழன் மண் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சிவன் கண் முடிச்சு சிவன் கண் நாட் எப்படி பண்றது அப்படின்னு கத்துக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்ப நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற பட்டன் சிகப்பு கலர்ல இருக்கும், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கருப்பு கலருக்கு மாறிடும். பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இபிஐயின் தமிழன் மண் சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ண வேண்டாம். இன்னைக்கு நம்ம சிவன் கண் முடிச்சு எப்படி போடுறதுன்னு கத்துக்க போறோம். அதுக்கு முன்னாடி பேசிக் நாட் நம்ம போடணும். ரெண்டு வயரை சரிபாதியா எடுத்து இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கோங்க. இப்ப இப்படி பிளஸ் சிம்பல் மாதிரி வச்சு டைட்டா புடிச்சுக்கணும். கீழ் சொரசொரப்பான பகுதியை இப்படி திருப்பணும். இந்த சொரசொரப்பான பகுதியை இந்த லூப் குள்ள கொடுக்கணும். இப்ப டைட் பண்ணுங்க. இப்ப நம்ம பேசிக் நாட் போட்டாச்சு. இதுதான் பேசிக் நாட். அடுத்து சிவன் கண் நாட் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். பச்சை வயரை சரிபாதியா மடிச்சுக்கணும். நம்ம வலது பக்கம் மடிச்சோம்னா பேசிக் நாட். நம்ம இப்ப இடது பக்கம் மடிக்க போறோம். இது சிவன் கண் நாட். சொரசொரப்பான பகுதியை இப்படி திருப்பியாச்சு. இந்த சொரசொரப்பான பகுதிய இந்த லூப் குள்ள கொடுக்கறோம். இழுத்துருங்க வயரா. இப்ப டைட் பண்ணுங்க. இப்போ சிவன் கண் நாட் போட்டு முடிச்சாச்சு. பாருங்க, ரெண்டு வயரும் ஒட்டி ஒட்டி இருக்கு. ஒரு பேசிக் நாட், ஒரு சிவன் கண் நாட். இப்போ பேசிக் நாட். பேசிக் நாட் போட்டாச்சு. பேசிக் நாட்டும் சிவன் கண் நாட்டும் போட்டதுக்கு அப்புறம் பாருங்க, இந்த மாதிரி ஒரு கேப் இருக்கு. பச்சை வயருக்கும் ரோஸ் வயருக்கும் இடையில ஒரு கேப் இருக்கு. இப்ப சிவன் கண் நாட் போடுறோம். எப்போதும் ஒரு பேசிக் நாட் போட்டதுக்கு அப்புறமா ஒரு சிவன் கண் நாட் உங்களால போட முடியும். இப்ப இந்த ரெண்டு வயரும் ஒட்டிக்கிட்டு இருக்கு, ட்வின்ஸ் மாதிரி. முதல்ல ஒரு ரோஸ் வயரும் ஒரு கிரீன் வயரும் ஒட்டிக்கிட்டு இருந்தது, இப்போ ஒரு ரோஸ் வயரும் கிரீன் வயரும் ஒட்டிக்கிட்டு இருக்கு, ட்வின்ஸ் மாதிரி. ஸோ ஒரு பேசிக் நாட், ஒரு சிவன் கண் நாட், ஒரு பேசிக் நாட், ஒரு சிவன் கண் நாட் நம்ம போட்டாச்சு. இப்போ பேசிக் நாட். இந்த மாதிரி வந்ததுனா தான் நீங்க சிவன் கண் நாட்டு சிவன் கண் முடிச்சு கரெக்டா போட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். கீழே நம்ம பேசிக் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், அதனால இங்க சிவன் கண் முடிச்சு. ஒரு பேசிக் நாட்டுக்கு அடுத்து ஒரு சிவன் கண் முடிச்சு.
பேசிக் நோட் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எளிமையான முறையில் சுலபமாக எப்படி சிவன் கண் நாட் போடலான்னு அது வந்து மெத்தட் 1 இந்த வீடியோ மெத்தட் 2 நீங்கள் ரெண்டு வீடியோவையும் பார்த்து மெத்தட் 1 மெத்தட் 2 நீங்கள் கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் சிவன் கண் நாட் நீங்கள் பின்னலாம் சிவன் கண்ணாட் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல ஒன்றோல சிவன் கண் கூட எப்படி பின்றது கிராஸ் கட் சிவன் கண் கூட எப்படி பின்றது டூ ரோல் சிவன் கண் கூட எப்படி பின்றதுன்ற வீடியோ லிங்க் எல்லாம் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் நீங்கள் அதெல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த கூடையெல்லாம் எப்படி பின்றதுன்றத நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில் இப்போ சிவன் கண் நாட் நம்ம போட்டதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முடிச்சுக்கும் இடையில இருக்க இடைவெளி அதிகமாக இருக்காது ஒரு கோடு மாதிரி தான் இருக்கும் ஒரு பக்கம் வந்து ஹரிசோண்டல் கோடாக இருக்கும் படுத்த மாதிரி ஒரு பக்கம் வெர்டிக்கல் கோடாக இருக்கும் நிற்கிற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் சிம்பல் மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியும் சிவன் கண் முடிச்சு அதோட பேரு என்னவோ அதே மாதிரி சிவனுடைய நெற்றிக் கண் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த சிவன் கண் நாட் நீங்க போட்டதுக்கு அப்புறம் அந்த முடிச்சுக்கு இடையில இருக்க இடைவெளியும் அந்த மாதிரி இருக்கும் நீங்க பாருங்க முதல்ல இங்க ஹரிசோண்டலா இருக்கு இங்க வெர்டிக்கல் ஹரிசோண்டல் வெர்டிக்கல் ஹரிசோண்டல் இந்த மாதிரி இருக்கு இல்லையா சிவனோட நெற்றிக்கண் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு கண் ஒரு கோடு மட்டும்தான் கண் திறக்கும் போது தெரியும் அந்த மாதிரி இதுல ரெண்டு நாட்டுக்கு இடையில இருக்க கேப் இருக்கு அதனாலதான் அதுக்கு சிவன் கண் முடிச்சு அப்படின்னு பேர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சிவன் கண் முடிச்சு எப்படி பின்றது சுலபமான முறையில எளிமையான முறையிலன்றத இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம் நீங்க இதே மாதிரி பின்னி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு நன்றி வணக்கம்